ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் பொதுவாகவே குரு பயிற்சி அல்லது சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே எல்லாருடைய கவனமும் பெரும்பாலும் ஜோசியர் பக்கம் திரும்பும் குரு பயிற்சின்றாங்க நம்ம ராசிக்கு என்ன சொல்லுது இல்லை சனிப்பெயர்ச்சின்றாங்க நம்ம ராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்குற கேள்வி வழியில் ஜோசியரை பார்த்தா கூட கேட்பாங்க என்னங்க நம்ம ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிம்பாங்க அப்போது ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி நடக்கிறப்பவும் எல்லாத்துக்கும் கவனம் வந்து அந்த ஜோதிடத்தின் பக்கம் திரும்புறது இயல்பு அந்த வகையில் இப்போ இந்த நடப்பு வருஷத்தில் துருமிக வருஷத்தில் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் எங்கள் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் இருந்து அதே உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான சஞ்சாரம் என்னென்னா இப்போ கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்குறது சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது நமக்கு பாதகம் எதுவும் செய்யாமல் இருக்கா ஏன்னா ஏழரை சனின்றாக அஷ்டம சனின்றாக அர்தாஷ்டமன்றாக அப்போ அந்த மாதிரியான தொல்லைகள் எதுவும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்க்குறது சனிப்பயிற்சி ஆனால் குரு பயிற்சி அப்படி இல்லை குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து முழு சுபர் இல்லையா ஜோதிடத்தில் அப்போ முழு சுப கிரகம் வந்து நிச்சயமாக சாதகமான பலன்கள் தான் செய்யும் பாதகமான பலன்கள் செய்யாது சப்போஸ் சாதகமாக செய்ய முடியலைன்னாலும் பாதகமாக செய்யாமலாவது இருக்கும் அந்த நியூட்ரலைஸ்லையாவது நிற்கும் அப்போ அந்த வகையில் வந்து இந்த குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாவது ராசியில் இவ்வளோ நாள் இருந்தார் சிம்மத்தில் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு ஆகி கன்னிக்குள்ளே வந்து உட்கார்றாரு இப்போ இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்குமான பலன்களில் நிறைய மாறுபாடுகள் கொடுக்கும் எப்படின்னா குருவனுடைய பார்வை பலம்னு ஒன்று இருக்குல்ல குரு உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப விரிவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் தான் குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும் அப்படின்றான் இப்போ கோடி குற்றம் நீங்கும்னா அந்த குற்றமெல்லாம் நீங்கணும்னு விதி இருந்தால் தான் அந்த விதியின்படி இந்த குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் அதான் அவினாசி போனாலும் முகராசி வேணும்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் பல்வேறு விதமான பலன்களை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் வர்றார் கன்னியில் வர்றார் இவ்வளோ நாள் சிம்மத்தில் இருந்தார் இப்போ கன்னிக்கு வர்றார் கன்னி வந்து புதனுடைய வீடு அப்போ புதன் வந்து வித்தியாகாரகன் சொல்லுவாங்க கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் இந்த புதன் வந்து ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நிரம்ப யோகம் சொல்லுவாங்க புந்திதான் உச்சராசி தண்ணிலேயே பொருந்த அன்னோன் சொந்த கேந்திரத்தில் ஆதல் சுகத்திரி கோணத்தாதல் வந்திட வித்தையாகும் வாகனம் வருஷம் பத்தும் சிந்தையால் தேடும் பொன்னும் திரவியத்தோடும் வாழ்வான் பெரும்பொருள் சம்பாரித்து பிழைக்கணும் அப்படின்னு யோக வாக்கியம் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறான் உச்சமானம் துங்க புதனை ஆட்சி உச்சம் கேந்திர கோணத்தில் தங்கிற்றிருக்க குருவெள்ளி குருவெள்ளி சதுராய்க்கூடி நின்றிடினும் திங்கள் சனியும் குரு செவ்வாய் சிறப்பாய்க்கூடி கூடி வங்க கடல் சூழ் புவி மீதில் வறுமே கணித வித்தை என்பார் அப்படின்னா அப்போ கணித வித்தை நல்லபடியாக பெருகணும் அப்படிங்கிறது அந்த புதன் வந்து அதே அதேமாதிரி தமிழ் வித்தை பெறுகிறதும் அந்த புதன் வலுவானுண்ணா சனியலாதர்வர் தானுமே கூடி இருக்க புலவனாய் கவிதை இனிதன உரைத்தே எண்டு செய்யும் மனுவுட நீதி மன்னனாகுவானேங்கிறது கவிக்கான அமைப்பு அதை வந்து பழக்கத்துலேயும் கொண்டு வர்றார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நாளும் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் கொடையும் தயையும் பிறவி குணம்ன்றான்ல அந்த வகையில் பழக்கத்தின் வழியாகவும் இதை இந்த இதை வந்து பாசிட்டிவாக கவியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா படிக நிறமும் பவழை செவ்வாயும் கடிகமள் பூந்தாமரை போன்ற கையும் துடிகிடையும் அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்றாங்க அந்த வகையில் கல்வி அப்படிங்கிறது வந்து புதனை குறிக்கக்கூடியது அந்த புதனுடைய வீட்டில் வந்து கன்னியில் குரு உட்கார்றது ரொம்ப விசேஷமான பலன்களை செய்யும் எப்படின்னா பொதுவாகவே கல்விங்கிறது வந்து வைடாகவே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கன்னிங்கிறதுனால அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டுருக்கிறதுங்கிறது நிறைய குறைஞ்சி போயிடும் கன்னிராசியில் வந்து குரு வந்து உள்ளே வர்றதுங்கிறது அதே மாதிரி ஆறாம் இடம் ஏ காலபுருஷ தத்துவத்துக்கு காலபுருஷ தத்துவங்கிறது மேஷத்தை ஒன்றாம் இடமாக வச்சு என்னுவாங்க அதில் ஆறாம் இடமாக வர்றதுங்கிறது வந்து கன்னி அந்த ஆறாம் இடத்துல குரு வர்றதுங்கிறதுனால நோய் நொடிகளினுடைய தாக்குதலுங்கிறது குறையும் இந்த கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல நோய்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் மலேரியாவுக்கே வந்து வைத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது வந்தால் போய் சேர வேண்டியதாங்கிற அளவுக்கு கொடுமையாலாம் இருந்தது அலெக்சாண்டர் கூட தான் போனார்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வந்து கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஜனத்தொகையை குறைச்சிரும் இந்த ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து குரு வர்றதுங்கிறதுனால கொள்ளை நோய்கள்ங்கிற பாதிப்போ அல்லது வந்து போர் அப்படிங்கிற மாதிரியான பாதிப்புகளோ இல்லாமல் இந்த குரு குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும்னு சொன்னால் அது மிகையில் அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல குரு நிற்கிறதுங்கிறது வந்து அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல நான் ஜென்ரலாக தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ராசின்னு இல்லாமல் ஆறாம் இடத்துல குரு வந்து நிற்கிறதுங்கிறது மகரத்தை வந்து தனது அஞ்சாம் பார்வையாகவும் மீனத்தை ஏழாம் பார்வையாகவும் ரிஷபத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாகவும் பார்ப்பார் அவர் எங்கன வேணாலும் பார்க்கட்டும் ராசிக்கு என்ன பலன் செய்யும் அதை சொல்லியா ஃபஸ்ட்டு அப்படின்பாங்கள்ல அதுக்கு பார்வை பலம்னு ஒன்று உண்டு குருவனுடைய பயிற்சியை வந்து ரெண்டு மூணு விதமாக எடுத்துக்கலாம் நம்ம முதல் வந்து எந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார் இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசியை எடுத்துக்கலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசி மிதுனம் இந்த முது மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து ஏழாம் இடம் ஆதிபத்தியம் வாங்கினவர் பத்தாம் இடம் ஆதிபத்தியம் வாங்கினவர் ரெண்டையும் குறிக்கிறவர் குரு பகவான் ஏழாம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க பொண்ணாக இருந்தால் அது கணவனை குறிக்கக்கூடிய இடம் ஆனா இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை அப்படிம்பாங்க அதனால தான் கல்யாணம்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இது சொல்லுவாங்க ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க ஜாதகமாக பார்த்து வாங்க அப்போ ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்ங்கிறது எட்டாம் இடம்ங்கிறது வந்து மாங்கல்யத்தையும் ஆயிலையும் குறிக்கக்கூடிய இடம் பொண்ணுக்கு மாங்கல்யத்தையும் பையனுக்கு ஆயுளையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருந்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப நிம்மதியாக போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அல்லது மிதுன லாக்குன்னா எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஏழாம் இடத்ததிபதியான குரு ஏழாம் இடத்துல தனுசில் ஆட்சி பெற்று நின்றார்னா அதுலேயும் குரு தசை நடந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரெண்டு தாரம் அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு குரு தானே முழு சுப கிரகம் தானே நல்ல தானே அப்போ வந்து அந்த குரு உட்காந்தாலுமே ஆட்சி பெற்ற நின்னாலுமே ரெண்டு தாரம் வந்துருமா அப்படின்னா ஏன்னா குரு ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் ஆட்சி பெற்ற அந்த குரு ராசியவோ லக்னத்தையோ பார்ப்பார் தனது ஏழாம் பார்வையாக அதிலேயே எல்லா குற்றங்களும் தீரணும் உறைந்திட பிறனியில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அறைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவேறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் வாழ்வான்முனியேனா வண்டி வாகன வசதிகளோட சொத்துச்சோகத்தோடு நல்ல ஆயுள் பலத்தோட பழத்தோட பேருப்புகளோடு நல்லது நல்லபடியாக பிழைக்கணுங்கிறது வந்து அந்த சந்திரன் வந்து சந்திரனிக்கக்கூடிய வீடான ராசியவோ அல்லது லக்னத்தையோ குரு பகவான் பார்த்தா அப்போ அந்த வகையில் ஏழாம் இடத்துல தனுசில் குரு உக்காந்தா மிதுனத்தை பார்த்துருவார் அப்போ சகல ஐஸ்வர்யமும் சௌபாக்கியமும் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு தான் சொல்லணும் எல்லாம் கிடைக்கும் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கிடைக்கிறது வந்து இது மற்ற விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடக்குமே தவிர குடும்பம் அப்படின்னு வர்றப்ப ஏழாம் இடத்துல குரு தனிச்சுன்னுனா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தாரதோஷம் வேலை செஞ்சிடும் சரி மிதனத்துக்கு பத்தாம் இடத்துல குரு ஆட்சி ஆகினுனாலும் தாரதோஷம் வேலை செய்யும் இது இந்த குரு தசை நடந்ததுன்னா அதுக்கு அதுவும் கரெக்டான அந்த மத்தியமாக வயசில் குரு தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கங்க நிச்சயமாக பாடு படுத்தி விட்டுரும் கணவன் மனைவி கிடையில் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி குரு பத்தாம் பாவத்தில் மீனத்தில் ஆட்சி ஆகி குரு தசை நடந்தாலும் பாதிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா உபய லக்னம் அல்லது ராசின்னு சொல்லுவாங்க ஏதா மிதுனத்தை அதுக்கு வந்து ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் பலம் பெற்று நின்னாலோ அல்லது கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பலம் பெற்று நின்னாலோ அவங்களுக்கு தாரதோஷம் வேலை செஞ்சிடும் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கலஸ்தரத்தை குறிக்கக்கூடியது வாழ்க்கை துணை நலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் குரு அங்கே இருக்கக்கூடாது மற்ற இடங்களில் கூட குரு இருக்கலாம் இன்னும் சொல்லணுன்னா இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கும் சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று நிற்கக்கூடாது அப்படி நின்று அவங்களுடைய தசை நடந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை காமிக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரூலே உண்டு அப்போ அந்த வகையில் வந்து இப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழுக்கு அதிபதியான பாதகாதிபதி அவர் போய் இவ்வளோ நாள் மூணாம் இடத்துல மறைஞ்சு தான் நின்னார் மறைஞ்சு நின்ன அந்த குரு பகவான் இப்போ வந்து அந்த மூணுலேருந்து நாலாம் இடத்துக்கு கேந்திரத்துக்கு வர்றார் இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து கான்ட்ராவர் சிங்கிறது இருக்கும் இல்லையா ஜோதிடத்துலேயும் அந்த மாதிரி உண்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல குரு வரக்கூடாது தர்மபுத்திரர் நாளிலே வேணால் வாசம் அப்படி போனதும் அப்படின்றான் நாலாம் இடத்தில் குரு வந்து நின்ன பற்றியா தர்மபுத்திரர்கள்லாம் வனவாசம் போனாங்க நாடு நகரம் வீடு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வனவாசம் போனாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நாலாம் இடத்துல குரு வந்தப்ப அதே நாளில் குரு இருக்கிறத பற்றி சொல்லலை இன்னொரு ஜோதிட கிரந்தம் பாசிட்டிவாக சொல்லுது கேந்திர கோணந்தண்ணில் கேந்திரம்னா ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நாலு ஸ்தானமும் கேந்திரஸ்தானம் இப்போ நாலாவதில் சதுர்த்த கேந்திரத்தில் அதாவது நாலாவது கேந்திரத்தில் தான் குரு வர்றார் கேந்திர கிளர் கிளர்குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக ரெண்டினில் புதனஞ்சேறாக ஐந்தனருக்கு கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வரலான்னு அப்படின்னா நாளில் குரு நிற்கிறது நல்ல விஷயம் அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னா ஆதிபத்திய ரீதியாக போனோம்னா நிச்சயமாக கரெக்டான பலன்களை எடுத்துட முடியும் இதை ரெண்டு மூணு வகையாக பார்க்கலாம் எப்படின்னா மிதனத்துக்கு வந்து ஏழாம் பாவாதிபதி நாளில் நிற்கிறார் அதே மாதிரி பத்தாம் இடத்ததிபதியான குருவும் நாலாம் இடத்துல நிற்கிறார் ஏழாம் இடத்ததிபதியான அதிபதியான குரு வந்து மறையக்கூடாது மறையாமல் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது அப்போ அந்த வகையில் நாலாம் இடத்துல மறையாமல் தான் நிற்கிறாரு அதனால் அது பிரச்சனை இல்லை அப்போ நல்ல ஸ்தானத்துக்கு தான் வந்திருக்கார் இன்னொரு வகையில் பார்த்தோம்னா இந்த குரு வந்து மறையாமல் இருக்கிறாருங்கிறது வரைக்கும் ஓகே ஆனால் குரு பலம் வந்துருச்சா கல்யாண காலம் வந்துருச்சா ஏன்னா ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணை நலம்னு சொல்கிறேன் அப்போ கல்யாண காலம் வந்துருச்சா அப்படின்னா கல்யாண காலம் இன்னும் வியாழ வரல வரலை அஃப்கோர்ஸ் அடுத்த குரு பயிற்சியில் வியாழ நோக்கம் வந்துடும் குருபலம் வந்துடும் அப்போது இந்த குரு பயிற்சியில் வந்து வியாழ நோக்கம் இல்லைங்கிறதுனால திருமணத்துக்காக வெயிட் இருப்பாங்க இல்லையா அவங்க ஆணா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் இருந்தாங்கன்னா கல்யாண காலம்ங்கிறது மட்டும் கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரங்காலம் இதில் உண்டு திருமணம் காலதாமதமாகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வியாழ நோக்கை இல்லாமல் இருந்து அதாவது பொண்ணுக்கு வியாழ நோக்க இல்லை குருபலம் இல்லைனாலும் பையனுக்கு இருந்தால் நடக்கும் அதே மாதிரி பையனுக்கு குருபலம் இல்லாமல் இருந்து பொண்ணுக்கு குருபலம் இருந்தால் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கிறப்ப அவங்களுக்கு ஜாதகத்தில் அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் வந்து அந்த திருமணத்துக்கான தசையும் புத்தியும் நடந்துகிட்ருக்கணும் ரெண்டு மூணு ஏழு கதிபதி பதினொன்று கதிபதி இவங்களுடைய தசா நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக திருமணகாலம் அந்த ஒரு பாயிண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போதான் ஒருத்தருக்கு குருபலம் இல்லாமல் இருந்து ஒருத்தருக்கு குருபலம் இருந்தாலும் திருமணம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மற்றபடி ஜென்ரலாக குருபலம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஜாதகத்து இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு குருபலம் கிடையாது சரி அப்போ கல்யாணம்னு போகும்போது ஜென்ரலான பலன் என்ன சொல்லும் ஒரு வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது நல்லது இப்போ இம்மிடியாக வந்து அதுவாக வருது நாங்களாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வந்து நிற்கிறாங்கன்னா ரைட்டு நல்லா இருந்ததுன்னா கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளாக செலவு பண்ணி ஒன்றும் போய் பார்க்க வேணாம் ஏன்னா செலவுன்னு ஆரம்பிச்சதே என்ன பண்ணுவாங்க இந்த மேட்ரி மோனியில் பதிக்கிறதுலருந்து புரோக்கரை தேடி பிடிக்கிறதுலேருந்து சொந்த வந்தத்துக்கு சொல்கிறதுலேருந்து அப்புறம் இந்த பொண்ணு பார்க்குற ப்ராசஸுக்காகவே வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அதுக்குன்னு ஒரு லீவை போட்டு டிக்கெட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் போட்டு வந்து இறங்கிடுவாங்க இங்கே வந்து இறங்கினதை என்ன பொண்ணு என்ன வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க எந்த பார்த்துக்க இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும் என்ன சுயவரமாக நடத்துகிறாங்க கிடையாது அப்போது தேட ஆரம்பித்தாங்கன்னாக்க நீங்கள் வந்து பா பார்த்து வைங்க சில ப பொண்ணுங்களோ பசங்களோ சொல்லுவாங்க வரன்லாம் பார்த்து வைங்க நான் இந்த டேட்டில் வர்றேன் வந்தோம்னா பார்த்து பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படிம்பாங்க அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தேடிக்கிட்டு இருக்கோம் வரம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படினா இப்போ நீங்கள் லீவெல்லாம் போட்டுட்டு வர வேண்டியதில்லை அதுவும் இந்த கல்யாணத்துக்காக லீவ் போட்டு வரதுக்கு வரங்க அதெல்லாம் வேணாம் இருக்கிற வாக்கில் பேசாமல் வேலையை பார்த்துக்கிட்டுருங்க அவங்களாம் வந்தாங்கன்னா தானாக ஏறி வருதுங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் பேசலாம் நம்மளாக தேடி போகிறதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியது ஏழு கதிபதிங்கிறதுனால அதே மாதிரி அந்த ஏழாம் பாவ அதிபதி நாலாம் பாவத்துக்கு வர்றதுங்கிறதுனால தொழிலில் இருப்பாங்க இல்லையா கூட்டு தொழிலில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து தொழில் அந்த கூட்டாளிகளோட அதாவது பார்ட்னர்ஷிப்போட கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இனி அதெல்லாம் மறைஞ்சிரும் என்ன காரணம் மூணாம் பாவத்தில் குரு வந்து நின்றதுனால தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் உண்கலம் அப்படின்றான் மூணாம் இடத்தை அதில் தான் இவ்வளோ நாளாக இருந்தது அப்போ என்னுடைய எஃபிஷியன்சி என்ன தெரியுமா நான் இல்லாமல் தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் வீராப்பெல்லாம் காமிக்கிறதுக்கான நேரம் இருந்தது இப்போ அந்த டைம் எல்லாம் மாறி ஒத்து வர்றதுக்கான அம்சம் இல்லை ஒரு சிலர் வந்து நான் பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு வேறு பார்ட்னர்ஷிப் போடலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்படி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலகத்தை இருக்கேன்னா அப்போ அந்த வகையில் வந்து ஏழாம் பவாதிபதி நாளில் வந்து நிற்கிறனால புது பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அதுக்கு காரணம் என்ன தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தை யார் பார்க்குறா குரு பார்க்குறாரு பத்தாம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம் அந்த தொழிலை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகல்ல அப்போ தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கணுங்கிற நம்ம இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம் சரி இப்போது நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து ஏழுக்கு அதிபதி நாலாம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுகஸ்தானங்கிறதுனால நாளில் குரு வந்துச்சுன்னா உடம்பு ரீதியாக தொல்லை ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக நாலாம் இடத்துல குரு பேர்ச்சி ஆகிறப்ப பாருங்கள் அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த பக்கம் ஜூலை அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு சளி பிடிக்க கோல்டு அல்லது ஒரு சின்ன ஃபீவர் அந்த மாதிரி எதாவது வந்து போகும் என்னென்னா நான் சுயஸ்தானத்தில் வந்து குரு ஏறுறதுங்கிறதுனால அது வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் செட் ஆகி அது வாட்டுக்கு ஓட நல்லா நல்லாயிருக்கும் வயசான காலத்தில் இருக்கவங்களாக இருந்தால் மிதனராசியில் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அறுபது வயசு எழுபது வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு தொலை பண்ணுறதுக்கான டைம் அதே மாதிரி ஏழுக்கதிபதிங்கிறது பிரயாணஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் நாலாம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால இந்த படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் ஆன்சைட் எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவான நிகழ்வுகள் எப்படி நாலாம் இடத்துல நிற்கிறனால தானே நான் வனவாசம் அப்படி போனதுன்றியா அப்போ இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிறது நடக்கும் இந்த இடம் மாறுதல் எப்படி நடக்கும்னா படித்து முடிச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆன்செட்டு அது இதெல்லாம் கிடச்சி அவங்க வெளியே கிளம்பி போவாங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் வெளியில் போயே வேலை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா நான் வந்து எம்எஸ் படிக்க போகிறேன் எம்பிஏ படிக்க போகிறேன் அல்லது வந்து இன்னும் போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது ரிசர்ச் அதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறாங்களா அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிரும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க விசா கிடச்சிரும் கிளம்பி போகலாம் அப்போ படிப்பு அப்படிங்கிறது தடை இல்லாமல் தொடர்ந்து நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு ஏன்னா படிப்பை குறிக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் தான் குரு உட்காந்துருக்கார் வித்தை ஸ்தானத்தில் தான் குரு உட்காந்துருக்கார் வித்தையான் வித்தை தண்ணில் விளங்கிய சுபரோடைய புத்தியால் சுபரே பார்க்க புதனுமே பலவானாக வித்துவான் ஆகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி உத்தரவாதியாகி உலகினிலிருந்து வாழ்வான் அப்படின்னா நல்லபடியாக பிழைப்பாக அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நடக்கும் எது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து இந்த விசா கிடைக்கிறதுங்கிறதுல மட்டும் இல்லை நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறதுங்கிறது அதே மாதிரி தனகாரகிறதுனால ஃபினான்ஷியலாக அவங்களெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த லோனுக்குன்னு அப்ளை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி க போட்டால் லோன் கிடைக்கும் அல்லது ஸ்காலர்ஷிப் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்போ படிப்பு அப்படிங்கிறது தடையில்லாமல் தொடரணுன்ற மாதிரியானது ஒரு அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கு வலுவாக சொல்லலாம் யாருக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்போ படிப்புக்காக வெளியில் போகிறதுங்கிறது சாத்தியப்படும் சரி பொழப்புக்காக வெளியில் போகிறதுங்கிறது சாத்தியப்படும் இன்னொரு விஷயம் நாங்கள் வெளிநாட்டில் தான்ப்பா இருக்கோம் ஆனால் பல காலம் இருக்கும் ஃபேமிலி ஒரு பக்கம் கிடக்கு நான் ஒரு பக்கம் இருக்கேன் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்து என்ன செய்யறது குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும்ல சம்பாதிக்கிறதே பிள்ளை ஊட்டிகளுக்கும் வீட்டுக்காரமாக இருக்குதான் அப்புறம் அவங்கள கொண்டு போய் ஒரு தேசத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன தைச்சி அப்புறம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான மனோ நிலைக்கு சிலர் வந்துருவாங்க ரொம்ப நாள் வெளியில் இருக்கிறவங்க அப்போ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அது கிடைக்காமலே இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் விசா கிடைக்காம இருக்கலாம் அல்லது சம்பளம் உயர்வு இல்லாமல் இருக்கலாம் வாங்குகிற சம்பளம் வந்து கட்டுப்படி ஆகாது ஃபேமிலியோடு வச்சு பார்க்கறதுக்குன்னு இருக்கலாம் அல்லது சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அல்லது வேறு இடத்துக்கு மாறினதுக்கப்புறம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணமாக இருக்குது இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் குடும்பத்தோடு சேர்கிறதுக்கான அமைப்பு ஃபேமிலியோடு சேர்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வலுவாக நடக்கும் அப்போது நீங்கள் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகணுமா அந்த எண்ணத்தில் இருக்கீங்களா நிச்சயமாக கொண்டு போகலாம் அதுக்கான வாய்ப்பு குறுகள் உங்களுக்கு பிரமாதமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் இந்த நடப்பு பீரியடில் சொல்லலாம் அப்போது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் தொழில் விருத்தி அடையணுன்ற மாதிரியான அமைப்பு நீங்கள் கேட்குற மாதிரியான இடமாற்றம் கிடைக்கும் என்ன காரணம் கேட்குறது வந்து நாலாம் இடத்துல குரு நிக்கையில் கேட்குறீங்க அதுவும் பத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல நீ கேட்குறீங்க நீங்கள் விரும்புகிற மாதிரியான இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி விரும்புகிற மாதிரியான உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து கூடுதலாகிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு அதே மாதிரி இப்போது ரொம்ப கடுமையாக பாடுபட்டு அதனால் பேரெல்லாம் வராமல் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சும்மா ஒரு மினிமம் எஃபர்ட் போட்டாலே போதும் அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக கொடுத்து வச்சுருக்குது அப்போது கர்மஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால அப்போ ஏற்பட்ட யோக பாக்கியம் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு வரவு செலவில் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு தொழிலில் புகழ் எடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு சொத்துச்சோகம் சேரணுன்ற மாதிரியான அம்சமெல்லாம் இதில் சொல்லணுங்கிறது விதி அப்போது ஆயுள் பலத்தை வலுவாக கொடுத்து வச்சுருக்குது அதே மாதிரி நாலாம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால சொத்து சோகம் சேர்க்கணுங்கிற மாதிரியான யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா நாலாம் இடம் வலுவாக இருக்கிறது அதே மாதிரி செவ்வாய் வலுவாக இருக்கிறது இது ரெண்டும் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நாளில் குரு இருக்கிறதுங்கிறதுனால வேல்யூவான சொத்துக்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கிறதுக்கான யோக வாக்கியம்ங்கிறது வலுவாக கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்லிடலாம் இது எப்படி சொல்லலாம்னா நாடிய நாலாம் தானம் நட்சுபராசியாக தேடிய நாலாம் கோலோன் சீரியருடனே கூடி பாடிய செவ்வாய்தானும் பதிந்திட அநேக கஷேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்ல அப்படின்னா திரவிய லாபத்தை சொல் அப்படின்னு சொல்லிச்சுருக்கேன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சொத்துச்சோகம் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு அப்போ நாளில் குரு வந்து வந்தணுன்னா அதுக்காக கடனை வாங்கி தொழில் செய்யணுன்ற வந்துனே கடனை வாங்கி சொத்து வாங்கணுன்ற மாதிரியான அமைப்பு அல்லது கடன் பட்டு கட்டடம் கட்டணுன்ற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் சொல்லணுன்ற மாதிரியான அம்சம் வலுவாக கொடுத்து வச்சுருக்கு அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சிலர் எதிர்பார்ப்பாங்க அதாவது புதுசாக மிஷினரிஸ்லாம் வாங்குறது புதுசாக வந்து ஆலம்பெல்லாம் எடுத்து கட்டடமெலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் தொழிலை விரிவு பண்ணுறது சொந்த தொழிலில் இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் நான் ஒரு பத்து பேரை வச்சு டென் சீட்டர்ஸ் வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன் இன்னும் ஒரு பத்து இருபது பேரை போட்டால் நல்லா ரெக்குயர்மெண்ட் இருக்குது போட்டால் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் இப்போ நீங்கள் அதுக்கான ஃபண்டு கேட்டிங்கன்னா கூட ஃபண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக சொல்லுது அப்போது ஏழாம் இடத்ததிபதி நாளில் நிற்கிறதுங்கிறது இன்னும் ஒரு வகையான பலம் உண்டு எப்படின்னா இவ்வளோ நாள் மூணில் இருந்தார் மூணில் இருந்தப்போ என்ன நடந்திருக்கும்னா வீட்டுக்காரரோட சண்டேலெலாம் இருந்திருப்பாங்க சிலர் மனைவி அல்லது கணவன் ம மிதுன இருந்தால் மனைவியோட ஒரே ஃபைட்டாக இருந்திருக்கும் மல்லு கட்டிட்டு கிடந்திருப்பார் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அவங்களோட ஒத்து வர்றதுக்கான அமைப்பு வீடுன்றிருந்தால் சண்டை வரத்தையும் செய்யும் இவ்வளோ நாள் மெத்த வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கிற வேண்டி தான் அதாவது பத்து படி கூடுதலாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு பொசிஷன் அப்போது மேலே போய் நிற்கிறதுங்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் மனசு நிம்மதி வேணும்ல அப்போ குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் இப்போ வீட்டுக்காரமாக இழுத்துட்டு நிற்கிறாங்க சண்டை ஓட்டு நிற்கிறாங்க எனக்கு வேணாமியா லைஃபே வேணாமியா போய் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்ங்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா கூட அவங்கவுங்கள புரிஞ்சுட்டு வருவாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்கு ஏழுக்கு அதிபதியான குரு உட்கார்ந்துருக்கிறது நாலு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏழாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானாதிபதி இன்னொரு கேந்திரமான நாலாம் இடத்துல நிற்கிறதுல தப்பு இல்லை நல்லாயிருக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்ததிபதி நாளில் நிற்கலாமா அப்படின்னா தாராளமாக நிற்கலாம் பத்தாம் இடங்கிறது தொழில் தொழிலை குறிக்கக்கூடியவர் வந்து நாலாம் இடத்துல நிற்கிறது தன்னுடைய இன்டெலிஜென்ஸால் வித்தையால் தன்னுடைய திறனால் தொழிலினுடைய அந்த வலுவை காமிக்கிறதுக்கான டைம் வந்து இந்த டைம் அப்படிங்கிறதுனால புகழ் கிடைக்கும் வேலை வாக்குற இடத்துல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வந்து நிற்கிறார் இல்லையா சனி பகவான் ஆறில் நிற்கிறது யோகம் அதே மாதிரி குரு பகவான் நாலில் நின்று கர்மஸ்தானத்தை பார்க்குறதும் யோகம் அப்போ ரெண்டு வகையிலையும் பெனிஃபிட்டாக இருக்கிறதுங்கிறதுனால சனி பகவானுடைய சஞ்சாரமும் குருவனுடைய சஞ்சாரமும் தொழிலுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறதுனால தாராளமாக செய்யலாம் அப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஆரம்பிக்கலாம் அதுக்கு பொருளாதாரம் கிடைச்சிருமா நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கடன் மட்டும் கேட்டு பாருங்கள் ஊரே ரெடியாக இருப்பேன் அவங்கள கடனாளி ஆக்கிறதுக்கு அதனால் எல்லாம் நிறையா கிடைக்கும் வருமானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அமைஞ்சிடும் புதுசாக ஆர்டரெலாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க வெளிநாட்டு ஆர்டருகள்லாம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும் அது கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு அதே மாதிரி அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு பொருளாதாரமும் ஜென்ரேட் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலான்னு இருக்குது அது மட்டும் இல்லை அப்போ குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து நாளில் நிற்கிறதுங்கிறதுனால இது மாதிரியான பலன் இப்போ அவர் பார்க்குறதுக்குன்னு ஒரு பலன் உண்டு எப்படி லக் அந்த ராசிக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறது வந்து மகரத்தை அதாவது எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் அப்போ கடனை குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்துல குரு பார்வைப்படுறதுங்கிறதுனால இனி உங்களுடைய கடன் வந்து பெரும்பகுதி குறைஞ்சிரும் என்னென்னா ராகுனுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல ஏன்னா சனி ஆறில் நிற்கிறது யோகம் அதே மாதிரி குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல நின்று தொழில் சாணத்தை பார்க்குறாரு நாலில் நிற்கிறது ஒரு சில வகையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அலைச்சலை கொடுக்கலாம் இடமாற்றத்தை கொடுக்கலாம் அதிகபட்சமான ஒர்க்லோடெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாமே கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தை கவனிக்காமல் கூட சுற்றி ஹெல்த்லையும் தொல்லையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னாலும் மற்ற விஷயங்களில் அதாவது தொழில் பண்ணுறது வருமானம் வர்றது சொத்துச்சோரஞ்சேக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபேமிலியோட சேர்ந்துருக்கிறது ஃபேமிலிகளோட ஃபேமிலியோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான டைமெல்லாம் கிடச்சி போயிருன்ற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ அந்த வகையில் இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அப்புறம் ஒரு நெ ஒரு சில நெகட்டிவ் இருக்கத்தானே செய்யும் அதே மாதிரி இப்போ சப்போர்ட் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அது பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒர்க்கில் வந்து சுப்பீரியருடைய சப்போர்ட் அல்லது முதலாளிகளுடைய சப்போர்ட்டாக இருக்கலாம் அதெல்லாம் நல்லா வலுவாக கிடைக்கும் என்னதே சப்போர்ட் இருந்தாலும் நம்ம நம்ம திறனை கொண்டு போய் முன்னுக்கு வரணுங்கிற மாதிரியான அந்த தைரியம் இருக்கணும் இல்லை அதான் இலக்கியத்தில் ஒரு இடத்துல சொல்லுவான் வன்சார்புடையரேனும் வழிபெய்து தன்சார்பு இல்லாதாரை தேசூன்றாகமோ மஞ்சு சூழ் சோழ விழ நாடா எங்கியாறும் அஞ்சுவார்க்கு யாரன் பயப்படாமல் கிறுன்னு போய்கிட்டே இருந்தோம்னாக்க அது வாட்டுக்கு நடக்கிறது நல்ல விதமாகவே நடந்துடும் டைம் தான் நல்லா இருக்கேன் எல்லா கிரக சஞ்சாரங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போது உங்கள் ஜாதகத்தில் யோக திசா புத்தி அதாவது லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ அல்லது வந்து பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இந்த மாதிரியான திசைகள் நடந்து இந்த மாதிரியான கிரக சஞ்சாரம் கிடச்சிச்சின்னா அவங்கள வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண வச்சுருவோம் வாழ்க்கையில் சோறு நிதம் தின்று பல கதைகள் பேசி மனம் வாடி துயருற்று மிக வருந்தி நரைகூடி கிழப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயா சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகு உடன்படைத்து படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானுலம் பயனுற வாழ்வதற்கு என்ன பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அது மாதிரி இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தம்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்கள் நிறைய செஞ்சு வச்சுட்டு போயிடுவீங்கிற மாதிரியான அமைப்பு அதுலேயும் இப்போ கட்டடமெல்லாம் அமையும் சொன்னேன் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் கட்டுற கட்டட கடை வந்து காலம் கடந்து நிற்கக்கூடிய அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டிமா அவங்க தலைமுறை கடந்து நிற்கக்கூடிய சொத்து பத்துக்கள்லாம் வாங்கிடுவீங்க இந்த இதில் தான் சொல்கிறாங்கல்ல எங்கள் தாத்தை சம்பாதிச்சது எங்கள் அப்பையும் ஜம்பாச்சது எங்கள் பாட்டை செம்பாதிச்சது அம்மியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சொத்தை கையை காமிச்சு அது மாதிரி பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் காலத்துக்கு பின்னாலேயும் பேரை நில நிறுத்துற மாதிரியான நிறையா விஷயங்கள் இந்த பீரியடில் பண்ணி வச்சிருவீங்கிற மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் நாலாம் இடத்துல குருன்னுனாலும் அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கடன் பிரச்சனை தீந்து போயிடும் ஏன்னா வாக்கு நாணயத்தை காப்பாற்றிக்கலாம்ன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு அப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து மெயினாக வந்து மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அதாவது கௌரவ குறைச்சல் வந்துடுமோ கேஸில் ஜெயிக்காமல் போயிட்டா அல்லது கோர்ட்டு கேஸுன்னு போய் நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அல்லது வந்து கடன் கொடுக்காம அதனால் வந்து நாணயம் பாதிப்பு வருமோ வாக்கு நாணயம் கெட்டு போயிருமோ அப்படின்னா அந்த இந்த பாயிண்ட் எல்லாமே ரிலீவ் ஆயிரும் ஏன்னா இந்த மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே வந்து விடுவட்டு மாதிரியான அமைப்பு அப்போ கௌரவம் மேம்படும் எட்டாம் இடம் வந்து ஒரு மனுஷனுக்கு அவமானம் வரணும்னா அந்த எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டு அவனுடைய கௌரவங்கள் பாதிக்கும் அப்போ இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால கௌரவம் மேம்படும்ன்ற மாதிரியான பாயிண்ட் தானே அடுத்து வரும் அதனால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் வரையில் ஆட்டோமேட்டிக்காக சோசியலில் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வலுவாக சொல்லலாம் இதில் மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அப்புறம் முக்கியமாக கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அது பெண்களுக்கு ரொம்ப அதிகமான தொல்லைகள் காமிக்கும் அதாவது பேக் பெயின் இருந்திருக்கும் குதிங்கால் வலியெல்லாம் கொடுத்துட்ருந்துருக்கும் அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகுறதுக்கான அமைப்பு சிலருக்கு இந்த தொழில் பண்ணக்கூடிய விதங்களில் தொல்லைகள் வரும் இல்லையா உட்காந்தையே பார்க்குறதுங்கிறதுனால புடனி வலி முதுகு வலி அது மாதிரியான தொல்லைகள் காமிக்கும்ல அதெல்லாம் வந்து இப்போ ரெக்டிஃபை ஆகிறதுக்கான கால நேரம் அப்புடின்னு சொல்லி சொல்லலாம் பன்னெண்டாம் பாவத்தில் அது நான் எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுங்கிறது அப்பேற்பட்ட சிறப்பு சரி எட்டாம் இடத்தை குரு பார்க்குற மாதிரியே பத்தாம் இடத்தை பார்க்குறார் கர்மஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் தொழில் மேம்படும் புது தொழில் ஆரம்பிக்கலாம் வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து வேலையில் விரும்பின இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஆன்சைட் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு ஏற்கனவே வந்தது அது பத்தாம் இடத்தை பார்க்குறனால ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் ஆகுது அடுத்தபடியாக ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க இதில் மிதுன ராசியில் அவங்க வந்து ரொம்ப முடியாமல் படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏ போகிற மாதிரி இருக்கியா பெருசு அப்படின்னாக்க எந்திரிச்சு உட்காந்துருவார் டப்புன்னு அது நம்ம இப்போ அந்த பத்தாம் இடத்தை பார்க்க பார்க்குறதுங்கிறதுனால இப்போ அதே குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம் அப்படின்றான் அயன சயன போகஸ்தானம்னா ஒருத்தர் தூங்கிறது அதே மாதிரி சுகம் அனுபவிக்கக்கூடிய விதம் அதாவது பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வந்து குடும்ப சுகம் இல்லற சுகம் அல்லது தாம்பத்தியம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ பன்னெண்டாம் இடம்கிறது ஞான மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்த பார்க்குறாரு குரு அப்போ மோட்சஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து வெளிநாடுகளில் ரொம்ப காலமாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அல்லது வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம் பழனி போனோம் திருப்பதி போனோம் இப்படிலாம் வேண்டுதல் நிறைய வச்சுருந்துருப்பாங்க அந்த வேண்டுதலெல்லாம் பலிதமாகிறதுக்கான காலமும் நேரமும் இப்போது இந்த ஒம் பன்னெண்டாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுங்கிறதுனால சொல்லலாம் அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக ஸ்பிரிச்சுவல் டிராவல்லாம் பண்ணுவீங்கிற நம்ம இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறது கோயில் குளம் போகிறதுங்கிறது தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரை காசிராமேஸ்வரம் போகிறது கங்கா ஸ்நானம் சித்திக்கிறது ரொம்ப காலமாக நினச்சிட்ருக்கீங்களா காசி போயிட்டு வரணும் ஹரித்வார் போயிட்டு வரணும் இப்போ போயிட்டு வரலாம் அதுக்கான அமைப்பு இருக்குது இது வந்து சம்பாதிக்கிற வேகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை நீங்கள் அந்த வழியை வந்து அதை பிடிச்சி நெட்டாக போயிட்டே இருங்க மழை எல்லாத்துக்கும் தான் பெய்யுது அந்த மழையை வச்சு விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுவாங்க அந்த மழை தண்ணியை சேர்த்து வச்சு அதில் மழை தண்ணியில் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க அதை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மழையை வச்சு எத்தனையோ விதமான தொழில் நடக்குது இல்லையா அப்போது விசும்பின் துளி வீலின் அல்லாமல் மற்ற அங்கே பசும்பூர் தலைகான்பது தெரியுது வெண்ணின்று ஒய்ப்பின் விரிநீர் வியனு உலகத்து உள்நின்று உடற்றும் பசின்றார் துப்பாருக்கு துப்பாயி துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவம் பத்து குரல் பாடி வச்சுருக்காரு அதை விடுங்க அப்போது மழைங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரே ஒரு மழை பெய்யுது அது பத்து பேர்த்துக்கு பத்து விதமாக பிரயோஜனப்படும் அந்த வகையில் தொழிலில் இருக்கிறவங்க தொழிலை பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க வேலையில் இருக்கவங்க அந்த உத்தியோகத்தில் முன்னுக்கு போவாங்க சிலர் வந்து அந்த வெளிநாடு போனாத்தையும் ஜீவனமே நடக்கும்ன்ற மாதிரியான மனோநிலைக்கெல்லாம் போயிடுவாங்க அவங்க ஓவர்சீஸ் போவாங்க அதே மாதிரி இந்த திருமணங்கிற ஒரு பாயிண்ட் வர்றது மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன எழுத்து நிற்குமே தவிர மற்றபடி எல்லாம் சரியாக நடக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு அப்போ கல்யாண காலம்ங்கிறது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய வரும் ஒரு வருஷத்துக்கு மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு வேறு எந்த தோஷமும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த குரு பயிற்சியில் கிடையாது அப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறது இந்த தூக்கம் வராமல் இருந்திருப்பாங்க கனவுகள்லாம் வித்தியாசமாக வித்தியாசமாகலாம் வந்திருக்கு என்ன பார்க்குறோம்னு சொல்லவும் தெரியாது காலையில் எழுந்திரிச்சு இருந்தாலும்ங்க தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ண அது மாதிரியான செட்டப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ தூக்கத்தை டிஸ்டப் பண்ணாமல் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதுக்கான இப்போ ஆழ்ந்த தூக்கம் கிடைச்சிட்டாலே நோய் நொடிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான அம்சம் இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் சிறப்பாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது சிறப்பு நிறைய செலவழிவுகள் கிடைக்கும் நிறைய செலவழிவுகள்ங்கிறது ஒரு கட்டடம் கட்டுறது சொத்து வாங்கிறதுங்கிறது அல்லது விவசாய நிலம் வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு இது மாதிரியான விஷயங்களுக்காக கடை வாங்குறதுங்கிறது இதெல்லாம் நடக்கும் இப்போ எல்லாம் செய்யலாமா கடன்பட்டு தாராளமாக செய்யலாம் கடன் கட்டிடுவோமா நிச்சயமாக கட்டிடுவீங்க அப்போது பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் பார்வை பலன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரி குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறதுனால நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது வந்து பொருளாதாரத்துலையும் சொத்து சொத்துலேயும் டெவலப்பை கொடுக்கும் சரி அது வரைக்கும் ஓகே இப்போது இந்த குரு வந்து இன்னொரு முறையில் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா குரு வந்து உத்திர நட்சத்திரத்தில் வர்றார் இதில் கன்னிராசிக்குள்ளே உள்ளே என்றாகிறார் உத்திர நட்சத்திரங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் வாங்கின சூரியனுடைய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் குரு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கான தசா புத்தி இருந்ததுன்னா இப்போ குருபலம் இல்லைனாலும் இல்லைன்னாலும் கல்யாணம் கைகூடணும் சரியா என்ன காரணம் அந்த மூணாம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திரக்காலில் போயிட்டுருக்கு சூரியன் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறாரு அல்லது உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாரு அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கு அப்போது அந்த சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரங்களில் குரு போகக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் திருமண ரீதியாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீரியமும் பராக்கிரமும் வெளிப்படுறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வீரியமும் பராக்கிரமும் வெளிப்படுறதுனா சிலர் வந்து செத்த வாம்பியை பத்து வாட்டி அடிச்சுக்கிட்டு பாருங்கள் அது மாதிரி இல்லாமல் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இதில் வலுவாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு அப்போ அது மட்டும் இல்லாமல் உத்தரங்காலில் போகிற மாதிரி அஸ்தங்காலில் போகும் உத்தரங்காலில் எப்போ போகுது அப்படின்னா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி தானே குரு பயிற்சி புரட்டாசி நாலாம் தேதி வரைக்கும் உத்தரங்காலில் தான் இருக்கும் இஸ் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் உத்தரங்காலில் இருக்கும் அந்த பிரிவில் திருமண காலம்ங்கிறது கைக்குடி வர்றதுக்கான அமைப்பு நிறையா வலுவாகவே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் நாலாம் தேதியிலருந்து கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இஸ் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடில் வந்து குரு வந்து அஸ்த நட்சத்திரங்காலில் போய்ட்டுருப்பார் உத்தரங்காலில் வந்து சூரியனுடைய சாரத்தில் போன மாதிரி அஸ்தங்காலில் சந்திரனுடைய சாரத்தில் போயிட்டுருப்பார் இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் சந்திரன் போகிறப்போ அதுனா குரு பகவான் போயிட்ருக்கப்போ ச கு அஸ்தங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் மிதுனத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி வந்து சந்திரன் அந்த ரெண்டாம் இட அதிபதியினுடைய காலில் போய்ட்டுருக்கில் பொருளாதாரம் நிறையா சேரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரம் வந்து சேரும் அது கடனாகவே கேட்டாலும் வந்து சேரும் இந்த வரா கடன் வந்து சேரதுக்கான அமைப்பு உண்டு சிலர் வாங்கிட்டு அப்படியே குப்பரை அடித்து படுத்துட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டாலும் பதில் வராது நேராக போய் பார்த்தாலும் தெளிவாக பதில் வேணால் சொல்லுவாங்களே தவிர ஒன்றும் பொருளாதாரம்லாம் வராது இல்லாட்டி சண்டை வேணால் வரும் இல்லாட்டி முடிஞ்சால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளாதாரம் மேம்படணும் கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த நடப்பு பீரியடை பொறுத்த வரைக்கும் சொல்லலான்னு இருக்குது அதில் எது இந்த அஸ்த நட்சத்திரங்காலில் குரு வரையில அந்த மாதிரியான அமைப்பு அப்போ அஸ்தங்காலில் குரு வர்றதுங்கிறது வந்து செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த பீரியடில் வந்து வராக்கடன் வசூலாகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு வரவு செலவு கை கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு நீங்கள் லோன் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கணுன்ற மாதிரியான அம்சம் நான் சொன்னேன்னே ஃபேமிலியோடு சேர்கிறதுக்கான கால நேரம் கிடைக்கும் அப்படி ஃபேமிலியோடு சேர்கிறதுக்கான கால நேரம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்போது இந்த அஸ்த நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த சந்திரன் சந்திரனுடைய காலில் உட்காந்துருக்கக்கூடிய குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா தனாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவாதிபதியே மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் தான் அவர் வந்து ராசியில் உட்காந்துருக்கிறார் அதனால தான் நீங்கள் மிதுன ராசி அப்போ சந்திரன் ரெண்டு கதிபதி வலுவான்னு நின்றுச்சின்னா அது யோகம் ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க வாக்கினில் கிரகமேற வந்திட வாக்கிநாதன் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தண்ணிலே திருந்து நிற்க பாக்கியவானாய் பாறில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவியத்தால் தரணியில் வாழ்வதாம் என்ன பால் வாக்கியத்தோடு பழைக்கணும்னு யோக வாக்கியம் சொல்லுன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு இந்த சாதகர்களுக்கு வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வலுவாக சொல்லலாம் எப்போ இந்த அஸ்தங்காலில் குரு போயிட்டுருக்குறப்ப சந்திரனுடைய சாரம் இல்லையா அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பு செல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நலம் மேம்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரை ஓட்டுக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி கடையில் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து பெரிய அளவில் மல்லு கட்டிகிட்டு கிடந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து மாறுபடுறதுக்கான அமைப்பு அதாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவான் ஏற்கனவே எல்லாம் நடந்திருக்கும் அதாவது கோர்ட் வரைக்கும் போய் டைவர்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்து சட்மெண்ட்டு வந்துச்சுன்னா பிடிங்க எரிஞ்சு விட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி பொண்ணும் சரி ஆணும் சரி அந்த மாதிரி வர்றதெல்லாம் உண்டு அப்படியான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான டைவர்ஸ் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு அப்போ இந்த இதில் ரெண்டு கதிபதிங்கிறது வந்து சந்திரனுடைய சாரங்கிறதுனால சந்திரன் வந்து ரெண்டு கதிபதி ஜலராசிங்கிறதுனால வெளிநாடுகளில் வந்து பிஆர் கிடைக்குமா ஜிசி கிடைக்குமா எனக்கு அதே மாதிரி வேலையில் வந்து சும்மா இப்போது சும்மா இருக்கிற மாதிரியான விசால இருக்கிறேன் நான் வேலை பார்க்குற மாதிரியான விசா கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரியான வேலைகள்லாம் பாசிட்டிவாக நடக்கும் அது உங்களுக்கு உத்தரத்துலையே ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் அஸ்தத்தில் குரு போகையில் இன்னும் பிரிவான பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அப்போது அஸ்தோங்கிறது வந்து நிற்கிறதுங்கிறதுனால சரி அது ஒரு இருக்கட்டும் அப்போ இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் வந்து அஸ்த காலில் வர்றதுங்கிறது அதுக்கப்புறம் வர்றது வந்து சித்திரை நட்சத்திரம் காலில் அதாவது நவம்பர் இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி ஆரம்பித்து ஆவணி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கிறதுங்கிறது சித்திரை நட்சத்திர காலில் குரு போயிட்டு சித்திர சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் குரு போயிட்டு அப்போ அந்த சித்திரையில் போகையில் குரு போகிறப்ப பூமி காரகனான செவ்வாயினுடைய சாரம் வாங்கி போகிறார் அவர் ஆறாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்ததிபதி இந்த பீரியடில் தான் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வர்றதுங்கிறதோ அல்லது வந்து பிரச்சனையை கிடப்புறதுங்கிறதுக்கான வாய்ப்போ வரும் இன்னொரு ஸ்டைலில் சொல்லலாம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதுக்கு முன்னால் தீத்துக்கணும் எப்போ நவம்பர் இருபத்தஞ்சிக்கு முன்னால் வர நவம்பருக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து அதை போய் தீர்க்கறேன்னு போனால் அவங்க குறுக்க நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு நாலாம் இடத்துல குரு வர்றதுங்கிறது அதே மாதிரி உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து நவம்பருக்கு முன்னால் வந்துட்டால் அதுவாகவே வந்துடும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பாசிட்டிவாக இருக்கும் அதே அதுக்கு பின்னால் போகும்போது அந்த செவ்வாய்காலில் போயிட்டுருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமையும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் இதில் இந்த செவ்வாயினுடைய சாரத்தில் குரு போகிறதுங்கிறத வச்சு சொல்லலாம் அப்போ செவ்வாய் சாரத்தில் குரு போகக்கூடிய காலம்ங்கிறது சுமாரான காலம் ஆனால் சுமாரான காலம்னால் மோசமான பலன்கள் இல்லை இன்னும் சொல்லணுன்னா ஒரு சிலர் வந்து கார் வண்டி வாகன வசதிகள் வாங்குவாங்க சிலர் வந்து இருக்க காரை கொடுத்துட்டு புதுசாக வாகனம்லாம் புது காரெலாம் வாங்குவாங்க அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலே பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்க நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய டைம் அதே சமயத்தில் வண்டியை மாற்றி அமைக்கிறதுக்கான டைம் எல்லாம் இருக்கும் அந்த பீரியடில் அப்போ மெயின்டெனன்ஸ் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் பாசிட்டிவான செலவுகள் தான் எதுவும் நெகட்டிவாக போகிறதுக்கான அமைப்பு இல்லை மெயின்டெனன்ஸ் செலவு வர்றதுங்கிறது வந்து எந்த விதத்தில் பாசிட்டிவ் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு தடவை செலவு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீண்ட நாள் அது வாட்டுக்கு நல்லபடியாக ஓட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு வேலை ஆள் கிடைப்பாங்க இல்லையா வே ஒரு முதலாளியாக இருக்கீங்க அல்லது வந்து ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்பிக்கையான ஆட்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக சொல்லலான்னு இருக்குது சரி அப்போ கிருத்திக மாதம் பத்தாம் தேதியிலேருந்து ஆவணி பதினேழாம் தே பதினேழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய காலம் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி பாசிட்டிவான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டேன் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துல நிற்கிறது தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த தப்புங்கிறது வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிடலாம் எப்படி இடம் விட்டு இடம் மாறுவாங்க ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க நாடு விட்டு நாடு மாறுவாங்கங்கிறது ஆன்சைட் கிடைக்குங்கிற மாதிரியான பாசிட்டிவான பலன்களாகவும் வெளிநாடு போகிறதுங்கிற மாதிரியான பாசிட்டிவான பலன்களாகவும் எடுத்துக்கிடலாம் ஆனால் ஜென்ரலாக சொல்கிறப்ப ஒரு காலத்தில் வந்து தேசாந்திரம் போகிறதுங்கிறதெல்லாம் கிடையாது வேறு நாடுகளுக்கு போகிறதுங்கிறதெல்லாம் பெரும்பாலும் இருக்காது ரொம்ப ரேர் அதனால தான் நேருஜி அதே மாதிரி காந்திலாம் வந்து வெளிநாடெல்லாம் போய் அவங்க படிச்சுட்டு வந்தாங்கிறது அன்றைக்கி மிகப்பெரிய விஷயமாக இருந்ததுக்கான காரணமே அதான் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை வெளிநாடுங்கிறது மிக பரவலாக இருக்கக்கூடிய விஷயம் அதனால் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய பலனாகத்தான் இருக்குது இதில் அப்போ குரு நாலாம் இடத்துல நிற்கிறது சிறப்பு ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் அதிபதியான குரு நாலாம் இடத்துல நிற்கிறது சிறப்பு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் அதனை அஞ்சாம் இடத்து அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் ரோக சத்ரு ஸ்தானங்கள்லாம் ஒழியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் மேம்பாடு அடைகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு உத்தியோகம் மேம்பாடு மேம்பாடடைகிறது விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சுப விரயங்கள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பலன்களை எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்து வச்சுருக்குன்னு சொன்னால் அதில் மிக இல்லை இது மட்டும் இல்லை அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தையும் நல்ல புகழையும் கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது திருமண காலங்கிறது மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்களுக்கும் வந்து யோகதேசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடியில் எந்த வகையான தோஷமும் கிடையாது அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து நல்ல நேரம் தான் போயிட்டுருக்கு அப்போ நல்ல நேரம் போய்ட்டுருக்குனாக்க அந்த டயத்துக்கும் வந்து கோயில் குளம் போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை இல்லை நல்ல நேரம் நடக்கலையும் கோயில் குளத்துக்கெல்லாம் போகலாம்ல அப்போ கோயில் குளத்துக்கு போகிறதுங்கிறது வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் சப்போஸ் தட்சிணாமூர்த்தி இல்லை தூரந்தொலையில் இருக்கார் அப்படின்னா பிள்ளையாரை பார்த்தாலே போதும் ஏராணை காவலுரை எண்ணானை கன்றழித்த போராணை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும் பத்தி வரும் புத்திரர் உற்பத்தி வரும் ஜத்தி வரும் சித்தி வரும் தான்னா அப்போ அந்த வகையில் வந்து பத்தாம் பாவாதிபதினு சொல்லக்கூடியவன் பத்தாம் இடத்தை வலுவாக பார்க்குறதுங்கிறதுனால பிள்ளையாரை கெட்டியாக பிடிங்க அப்போ பக்கத்தில் பிள்ளையார் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து தான் போய் இல்லை பிள்ளையாரை பார்த்தாலுமே போதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிள்ளையாரை பாருங்கள் உங்களுக்கான பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பானது ஒரு காலமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஈவன் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரமும் சாதகமாக நிற்கிறதுங்கிறதுனால தொழிலையும் பொருளாதாரத்திலையும் குடும்ப நிலையிலையும் நல்லபடியாக முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த குரு பயிற்சியில் மிதன ராசிக்கு சொல்லலாம் அப்போது மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக மட்டுமல்லாமல் லோகஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கங்க இறைத்த தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் முசியுமான் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை நான் மாதிரி எல்லோருக்கும் எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க அப்போது உங்கள் குடும்பம் வந்து ஆள் போல் தலைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்